ஃபேக் நியூஸ்க்கும் ஃபேக்ட் நியூஸ்க்கும் ரெண்டு எழுத்து தான் வித்தியாசம். ஃபேக் நியூஸால் நிறைய பாதிப்பு ஏற்படுது, நிறைய பேர் அதை அப்படியே நம்பிட்டு அதனால் பெரிய விளைவுகள்லாம் ஏற்படுது. தயவு செஞ்சு என்னுடைய ரெஸ்பெக்ட் ப்ளீஸ், அது என்னன்னு நல்லா ஆராய்ந்து கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு ரியாக்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். கேரளாவின் இடுக்கி பகுதியை சேர்ந்த குடும்பம் ஒன்று பழனி கோவிலுக்கு சாமி தரிசனத்திற்கு வந்துவிட்டு காரில் சொந்த ஊர் சென்று கொண்டிருந்தது. அப்போது காரில் அனைவரும் தூங்கிய நிலையில் திறந்திருந்த ஜன்னல் வழியாக குழந்தை வெளியே விழுந்துவிட்டது. என்ன செய்வதென அறியாத அந்த பச்சிளம் குழந்தை சாலையில் அங்கும் இங்கும் தவழ்ந்து சென்றது. சிறிது தூரம் சென்ற பின்னர் குழந்தை இல்லை என்பதை அறிந்த பெற்றோர் பதறி தேடத் தொடங்கியுள்ளனர். அதற்குள் ராஜ்மாலா சுங்கச்சாவடி அருகே குழந்தையை போலீசார் மீட்டனர். பின்னர் சிறு காயங்களுடன் இருந்த குழந்தை அதன் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த காட்சிகள் அனைத்தும் அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளன. அது தற்போது சமூக வலைதளத்தில் வெளியாகி பலரை அதிர்ச்சியடை செய்துள்ளது.